சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்காக வீரம் சிறந்த விடுதலை சிறுத்தைகள் கூட்டியிருக்கிற இந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தோழமை கட்சிகளின் தோழர்களுக்கும் பங்கேற்றிருக்கிற தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையிலே நம்முடைய வன்னிய அரசு குறிப்பிடுகிற போது சொன்னார்கள், சிறுத்தைகள் என்று சொன்னால் அது சும்மா இருக்காது என்று சொன்னார். சும்மா இல்லாமல் இருந்தால்தான் அது சிறுத்தை, சும்மா இருந்தால் அது சிறுத்தை அல்ல, அது பொம்மை. காட்டில் ஒரு முயல் குட்டி துள்ளக்கூடும், கருஞ்சிறுத்தை கண் விழித்தால் தெரியும் சேது என்று சொன்னார் புரட்சி கவிஞர். அந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய எழுச்சி தமிழர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இங்கே அழைப்பு விடுத்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகையில் இருந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை கட்டுக்காப்போடு வளர்ப்பதற்காக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்தும் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் முதல் போராட்டமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடக்கூடிய போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சார்பிலே நடக்கிறதை நாம் மறந்துவிட மாட்டோம். ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆபத்து வந்த நேரத்திலே, அவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்ட நேரத்திலே, புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே நம்முடைய எழுச்சி தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டுமல்ல, போராட்ட களங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பெருமை நம்முடைய எழுச்சி தமிழருக்கு உண்டு. எனவே அப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்மையெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே உரையாற்றி அத்தனை பேரும் குறிப்பிட்டார்கள், நாம் பேசக்கூட தேவையில்லை. நாம் கையில வைத்திருக்கிற தட்டிகள் பதாகைகள் இருக்கிறது, அது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை விளக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. நாம் பேசக்கூட தேவையில்லை. எழுச்சி தமிழர் முழக்கமிட்டார்கள், அந்த முழக்கமிட்டதிலேயே அம்பானி அதானி டாடா பிர்லாக்கள் இன்றைக்கு எப்படி செழுமையோடு இருக்கிறார்கள், ஆளுங்கட்சி அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, அதே நேரத்திலே ஜனநாயகத்தை எப்படி குரல் வலையை நெரிக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவர் போட்ட முழக்கம் இருக்கிறது, அதை பதிவு செய்து மீண்டும் கேட்டால் இந்த கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் எதற்காக என்பதை அதுவே சிறப்பாக சொல்லும். அதற்கு பிறகு இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தோழர் முத்தரசன் சொன்னதை போல நூறு பூக்கள் பூக்கட்டும் என்று சொன்னார்கள். இங்கே நாங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கிறோம், நாங்கள் பல்வேறு கொடிகளை உயர்த்தி பிடித்திருக்கிறோம், எங்களுக்கு பல்வேறு கொள்கைகள் உண்டு, ஆனாலும் கூட எங்கள் அனைவருக்கும் ஒரே அஜெண்டா, ஒரே நோக்கம், ஒரே கொள்கை. இன்றைக்கு டெல்லி செங்கோட்டையில இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மதவெறி அமைப்பாக இருக்கக்கூடிய சங் பரிவார் கூட்டத்தை வருகிற தேர்தலிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும், அதிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதற்குத்தான் நாம் கையை உயர்த்தி கொண்டு கைகோர்த்துக் கொண்டு இங்கே நின்றோம். என்ன காரணம், நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா, லண்டனிலே போய் பேசலாமா என்று கேட்கிறார்கள். தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் விடுதலையிலே அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள், இதே மோடி முதலமைச்சராக இருந்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எந்தெந்த வசனங்களை எல்லாம் பேசினார்கள், அது ஜனநாயகத்திற்கு புறம்பில்லையா? இன்னைக்கு இவர் பேசுவதை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்களே, இதுல என்ன நியாயம் என்று ஆதாரபூர்வமாக ஆசிரியர் அவர்கள் விடுதலையிலே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அங்கே லண்டனிலே பேசுகிற போது என்னுடைய தொலைபேசியிலே அலைபேசியிலே ஒட்டி கேட்கக்கூடிய கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஒரு யோகியமான அரசாங்கமாக இருந்தால் அதை மறுக்க வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னார்கள். பொறுப்புள்ள அரசாங்கமாக இருந்தால் அதை மறுத்து சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக அவர் சொன்னார், நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் உண்டா, ஒரு நிதிநிலை அறிக்கையுடைய மசோதா வருகிறது, அந்த மசோதாவுக்கு
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பேசுவதற்குரிய வாய்ப்பு கதவு உண்டா? நாம் இங்கே கேட்கிறோம், இங்கே மக்கள் மன்றத்திலே வீதிமன்றத்திலே பேசக்கூடிய பேச்சை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேட்டால் விளக்கம் சொல்வதற்கு பிரதமர் மோடி இன்றைய வரையிலே வந்து பதில் சொன்னதாக சரித்திரம் உண்டா? எனவே அங்கே நாடாளுமன்றத்திலே எந்த ஜனநாயக பண்புகளும் அறவே இல்லை. அதை விட கொடுமை, ஒரு நாடாளுமன்றத்திலே துணை சபாநாயகர் என்று ஒரு பொறுப்பு வேண்டும். அந்த பொறுப்பு மரபுப்படி எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு தேர்தல் வரப்போகிறது, இதுவரையிலே இல்லை. எனவே இப்படி பார்க்கிற போது எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல வக்கற்ற அரசு. இன்னும் சொல்ல போனால் முத்தரசன் சொன்னதை போல நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் சதி செய்கிற கலவரத்தை கூட அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்றம் கூடிய உடனே என்ன நடந்தது? பத்திரிகை படிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியுமே, அவர்தான் எழுந்திருந்து ராகுல் காந்தியை பற்றி அவதூறாக பேச மீண்டும் அங்கே அவை கொந்தளிக்க அவை ஒத்திவைக்கப்படக்கூடிய சூழலை உருவானதுக்கு காரணம் அமித்ஷா. ஆளுங்கட்சிக்காரர்கள் அவருடைய நோக்கம் என்ன? எழுச்சி தமிழர்கள் அந்த முழக்கத்தில் நாம் சொன்னோம், அதானி கும்பல் அவர்கள் மீது குற்றம் சுமத்திய ராகுல் காந்தி செய்த குற்றம் சுமத்தினாரே அவர்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வக்கற்ற நிலையிலே அதை திசை திருப்பி விடுவதற்காக இந்த நாடகம். ஒரு தீர்ப்பு வந்தவுடனே மறுநாளே அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதுவும் ஒரு மாவட்ட நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, அதற்கு மேலே உயர் நீதிமன்றம் இருக்கிறது, அதற்கு மேலே உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. எங்களுக்கு எந்த நீதிமன்றத்தை பற்றியும் கவலை இல்லை, நாங்கள் நினைத்ததை நடத்த வேண்டும் என்கிற ஹிட்லர் போக்கிலே இன்றைக்கு ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் அருமை தோழர்களே, இந்த எழுச்சி எல்லாம், இந்த எதிர்ப்புகள் எல்லாம், இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மேல் வீசப்படுகிறது. இந்த கற்கள் எல்லாம் கோட்டையாக கட்டப்பட்ட நிலையிலே மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக சென்று அங்கே அமரக்கூடிய நிலை 24 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே உருவாகும். அதை உருவாக்குவதற்குத்தான் நாம் ஓரணியை திறந்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லி, எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு, மதச்சார்பற்ற தன்மையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய அருமையான வாய்ப்பு, சமூக நீதி கொள்கைக்கு இன்றைக்கு சவாலாக அமைந்திருக்கிற இதை துடைத்தெறிய வேண்டிய வாய்ப்பு, மோடியை பற்றி குறை சொல்லிவிட்டார் என்பதற்காக பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் நமக்கும் ஒரு சிண்டு முடிகிற வேலையிலே ஈடுபடக்கூடிய அந்த மதவிரோத அந்த வெறிபிடித்த சக்திகளுக்கு கேட்கிறோம், நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலரா? சங் பரிவார் கூட்டம், பிஜேபி அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, நாடாளுமன்றத்திலே, எல்லா இடத்திலும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இது நீலி கண்ணீர் வடிக்கிற போக்கு, சாதி கலவரத்தை தூண்டிவிடுகிற போக்கு. எனவே இந்த தந்திரத்திற்கெல்லாம் தமிழ்நாடு பலியாகாது என்பது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டமும் பலியாகாது. நம்முடைய எழுச்சி தமிழர் சிறப்பாக சொன்னார், மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இதிலே எல்லோரும் ஓரணியிலே வர வேண்டும். இரண்டாவது அணி, மூணாவது அணி, நாலாவது அணி, அஞ்சாவது அணி, இதெல்லாம் எடுபடாது, கூடாது. அதற்கு மாறாக மாறுபட்டிருக்கிற நாம் ஒரு குடையிலே இணைந்து இந்த மதவாத சக்தி அரசை டெல்லி செங்கோட்டையில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு பிரச்சார கட்டத்திலே ஒரு கட்டமாகத்தான் இந்த கூட்டத்தையும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நாம் நடத்துகிறோம். நம் பக்கம் நியாயம் இருக்கிறது, நம் பக்கம் உண்மை இருக்கிறது, நம் பக்கம் சமூக நீதி இருக்கிறது, நம் பக்கம் சமத்துவம் இருக்கிறது, நம் பக்கம் மத நல்லிணக்கம் இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.